அனைவருக்கும் வணக்கம். நம்மோட இன்றைய சட்டத்தொடரில் விவாகரத்து வழக்கில் சீதன பொருள்களை திருப்பி கொடுக்காததற்காக கணவரை சிறையில் வைக்க முடியுமா என்று ஒரு கேள்வி இருந்தது. அதன் அடிப்படையில் கணவனை சிறை வைக்க முடியுமா, எதன் அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற கேள்விக்கான விடையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். விவாகரத்து வழக்கில் சீதனப் பொருள்களை திருப்பி கொடுக்காத ஒரே காரணத்துக்காக கணவனை சிறை வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது, சசிகலா என்பவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் தன்னுடைய கணவருக்கு எதிராக விவாகரத்து கோரி வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை எதிர்த்து அந்த கணவன் வந்து வழக்கு நடத்தலை. வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை விசாரித்து தீர ஆய்ந்து மேற்படி சசிகலா என்பவருக்கு விவாகரத்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சீதன பொருளையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து அவருடைய கணவர் எந்த விதமான மேல்முறையீடும் செய்யவே இல்லை. முன்ன சொன்ன மாதிரி வழக்கும் நடத்தவில்லை, தீர்ப்பு வந்த பிறகு மேல்முறையீட்டுக்கும் அவர் வந்து போகலை, மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கும் அவர் போகலை. சில நாட்கள் கழித்து மேற்படி சசிகலா என்பவர் தனக்கு விவாகரத்து வழங்கிய அதே நீதிமன்றத்தில் தன்னுடைய சீதன பொருட்களை திரும்ப பெறக்கோரி ஒரு நிறைவேற்று மனுவை தாக்கல் செய்கிறாங்க. இபி பெட்டிஷன், எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அந்த நிறைவேற்று மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனுவை விசாரித்த மேற்படி நீதிமன்றமானது அவருடைய கணவர் எவ்விதமான முயற்சியிலையோ அல்லது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவருடைய சீதன பொருட்களை திருப்பி கொடுப்பதற்கான எந்த முன்முயற்சியிலும் அவர் ஈடுபடவில்லை என்பதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடுறாங்க. அதாவது, சீதன பொருட்களையும் திருப்பி கொடுக்க வேண்டும், மேலும் வந்து இந்த தீர்ப்பை வந்து அவர் மதிக்காததால் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் மேற்படி நீதிமன்றமானது ஒரு உத்தரவிடுது. இந்த உத்தரவை எதிர்த்து சசிகலா என்பவரின் கணவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. அதாவது, இந்த சீதன பொருள்கள் என்னென்ன எவ்வளவு என்று அவர் அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் நிறைவேற்று மனுவில் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு கைது செய்யும் அதிகாரம் கிடையாது என்றும் தன்னுடைய மனுவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த மனுவை மேற்படி நீதிமன்றமானது தள்ளுபடி செய்து இதை எதிர்த்து மேற்படி சசிகலா என்பவரின் கணவரானவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு சீராய்வு மனுக்களை வந்து தாக்கல் செய்கிறார். உரிமையில் நடைமுறை சட்டம் பிரிவு 47 கீழே இந்த கைது செய்யும் அதிகாரம் மேற்படி குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேற்படி உத்தரவானது ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாணையாக கருத முடியாது என்றும் வந்து தன்னோட மனுவில் சொல்லி அவர் மனு தாக்கல் செய்கிறாரு. அதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே குடும்ப நீதிமன்றத்திற்கு கைது செய்யும் அதிகாரம் கிடையாது, ஆகவே அவர்கள் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவர் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் சந்திரகுமார் அவர்கள் வழக்குடைய உரிமைகள் அனைத்தையும் வந்து தீர ஆய்வு செய்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பில் குடும்ப நல நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணை மற்றும் உத்தரவுகள் அனைத்தும் உரிமையியல் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு போல நடைமுறைப்படுத்தலாம் என்றும் குடும்ப நல நீதிமன்றங்கள் சட்டம் பிரிவு 18 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்னவென்றால், குடும்ப நல நீதிமன்றங்கள் பிறப்பிக்கப்படும் உத்தரவு மற்றும் தீர்ப்புகள் அனைத்துமே உரிமையியல் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு மற்றும் தீர்ப்பு எந்த வகையில் நிறைவேற்றப்படுமோ அந்த வகையிலேயே இதுவும் நிறைவேற்றப்படும் என்று குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் பிரிவு 18 சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே, குடும்ப நல நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு மற்றும் தீர்ப்புகள் அனைத்தும் உரிமையியல் நடைமுறைகள் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றியே இருக்கும் என்றும் அவருடைய தீர்ப்பில் கூறியிருக்கார். ஆகவே, மேற்படி குடும்ப நீதிமன்றத்தால் கொடுக்கப்படும் தீர்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடியதே என்றும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு மற்றும் தீர்ப்பாணையை நிறைவேற்றுதல் குறித்து உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை 21 விதி 31 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல தீர்ப்பு கடனாளியை சிறையில் அடைப்பது குறித்தும் மேற்படி சட்டமானது குறிப்பிட்டுள்ளது. ஆகவே இந்த இடத்திலும் குடும்ப நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை உரிமையியல் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவு போல கருத வேண்டும் என்றும் இந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது. மேற்படி இந்த வழக்கில் குடும்ப நீதிமன்றமானது சீர்வரிசை பொருட்களை கணவர் திரும்ப மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பை மேற்படி கணவரானவர் மதிக்காமல் அந்த சீர்வரிசை பொருட்களை திரும்ப மனைவியிடம் கொடுக்கவில்லை. மேலும் மனைவியானவர் சீர்வரிசை பொருட்கள் என்னென்ன என்று தெளிவாக குறிப்பிடவில்லை என்று தன்னோட மனைவியில் கூறியிருக்கிறார். இந்த ஒரு காரணத்தை மட்டுமே வைத்து கொண்டு சீர்வரிசை பொருட்களை திருப்ப கொடுக்காமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை நீதிமன்றம் ஏற்க முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனைவியோட பொருட்களை சீதன பொருட்களை விவகாரத்தான பிறகு கணவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடாது. அவர் வந்து அதை மனுவில் குறிப்பிடாவிட்டாலும் அவரோட பொருட்களை அவரிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று தெளிவாக அதனுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கார். ஆகவே சீதன பொருட்களை உடனடியாக அவர் வந்து திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நீதிமன்றம் பிறப்பித்த அந்த கைது உத்தரவையும் உடனடியாக நிறைவேற்றி அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று கூறி மேற்படி குடும்ப நீதிமன்றமானது பிறப்பித்த உத்தரவை மேற்படி உயர்நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு மேற்படி சசிகலாவின் கணவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. எனவே இந்த வழக்கின் மூலம் நாம் புரிந்து கொள்வது விவாகரத்து வழக்கில் சீதன பொருட்களை திரும்ப ஒப்படைக்காமல் மனைவியுடைய சீதன பொருட்களை கணவன் திரும்ப ஒப்படைக்காமல் தன்வசம் வைத்து கொண்டால் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மதிக்காமல் இருந்தால் அவரை கைது செய்யவும் அவரை சிறையில் அடைக்கவும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம். அது தீர்ப்பு கடனாளி என்று நீதிமன்றத்திலே நீதித்துறையிலே ஒரு வாசகம் உண்டு. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பில் குறிப்பிட்ட சொத்தையோ பொருளையோ அவர் வந்து நீதிமன்றத்திலோ அதற்கு உரியவரிடமோ செலுத்தாத பட்சத்தில் அவரை கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம் என்று சட்டம் தன்னுடைய குறிப்பில் சொல்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் திருப்பி செலுத்தாத போது அவர் தீர்ப்பு கடனாளி ஆகிறார். அது செலுத்தும் முறை அவர் தீர்ப்பு கடனாளி தான். ஆகவே இந்த இடத்தில் சீதனப் பொருட்களை திருப்பி தராமல் தன்வசமே வைத்திருந்தால் அவரை வந்து கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம். குடும்ப நல நீதிமன்றத்துக்கு அதற்கான அதிகாரம் உண்டு என்பதே இந்த தொடரின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதா. மேலும் இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சட்ட தகவல்களை நீங்கள் எளிய முறையில் தெரிந்து கொள்வதற்கு சட்ட தொகுப்புகளை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைதளங்களில் வந்து அந்த புத்தகம் உங்களுக்கு வந்து கிண்டில் எடிஷனாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் காப்பி புத்தகமாகவும் கிடைக்கும். அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைதளங்களை சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணையும் முகவரியும் கொடுங்க. உங்களுக்கு போஸ்டல் மூலமாகவும் அனுப்பப்படும். நன்றி, வணக்கம்.